பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்த ஒப்பனே, இந்த கிருபையான கத்தாவே, காலை விளை காய்மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளைவும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கத்தரை கிடக்க கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் என் தேவன் சாமி எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை கத்தாவே சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கத்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 14:26 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படவில்லை ஞானத்தின் ஆரம்பம் என்பதை அறிந்த தேவ ஜனமாகிய நாம் அவருக்கு பயப்படும் பொழுது அதற்கு ஈடாக மற்றொரு நன்மையும் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதாவது, நமது சந்ததிகளின் மேல் நினைவாயிருக்கிற நம் கர்த்தர் பெற்றோர்களாகிய நாம் அவருக்கு பயப்படும் பொழுது அதற்குண்டான நன்மைகளை நமது பிள்ளைகளுக்கும் நமது பயத்தின் நிமித்தமாய் பகிர்ந்தளிப்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். வேதத்தில் பாருங்களேன், நோவா வாழ்ந்த நாட்களில் நோவா கர்த்தருக்கு முன்பாக பயந்து நீதிமானாக வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் அப்படி நீதிமானாக வாழ்ந்ததால் கர்த்தர் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கும் போது நோவாவை பார்த்து, உன் மனைவி உன் பிள்ளைகளையும் அழிவிற்கு தப்பும்படி அந்த பிழைக்குள் சேர்த்துக்குள் என்று அடைக்கலம் தந்தாரே. எனவே பெற்றோர்களாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது எவ்வளவோ தீமைகள், பயங்கரங்கள், போராட்டங்கள் நேர்ந்தாலும் கூட அதில் சேதமாகாதபடி பிள்ளைகளையும் காப்பேன், நன்மைகளினால் அவர்களையும் நிரப்புவேன் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாகிய நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனவே இந்த விதமாக இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக எங்கள் சபையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு சகோதரனுடைய குடும்பத்திலே எப்படி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார் என்பதை ஒரு சாட்சியாக கேட்டு இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமே. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் சபையிலே புதியதாக இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட குமார் என்ற ஒரு சகோதரர் ஆட்டோ ஓட்டுகிறவர் எங்கள் சபைக்கு வந்து சேர்ந்தார். வந்த நாளிலிருந்து மிகவும் கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பமாக அவர்கள் குடும்பமாக சபைக்கு வருவதிலும் கர்த்தருக்கு செலுத்துகிற காரியங்கள், சபைக்கு வருகிற அனுபவங்கள் எல்லாற்றிலும் மிகவும் அருமையாக கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே தான் கடந்த வாரத்திலே அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட ஒரு பலவீனத்திலே, அதாவது அவருக்கு கிண்ணியிலே கல் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது அவருக்காக போய் ஜெபித்து எங்கள் விளையாட்டாக அந்த கல்லை பார்த்து நாங்கள் பேசின அந்த வேளையிலே, கல்லையே நீ வெளியே வா
அப்படின்னு சொன்னபோது உடனடியாக அடுத்த ஒரு 10 நிமிடத்திலே அவருடைய கிண்ணீர் அந்த கல் வெளியேறியது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சாட்சி கொடுத்திருந்தேன். அதே சகோதரனுடைய குடும்பத்துக்கு செய்த நன்மை என்றைக்கு நான் தொடர்ந்து ஒரு சாட்சியை கொடுக்க கத்தர் இன்றைக்கு கிருபை செய்ததற்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்தேன். எனக்காக அவர்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அவர் ஒரு ஆட்டோ ஓட்டி அதிலிருந்து வருகிற வருமானத்தை கொண்டு வாழ்ந்தாலும் கூட கத்தருக்கு உண்மையாக இருந்து அதே சமயத்தில் பிள்ளைகள் இருவரையும் 2 பேரையும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தார். பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையினாலே ஸ்காலர்ஷிப் மூலமாக படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த நாட்களிலே ஒரு போன செமஸ்டருக்கு முன்பாக அந்த பிள்ளைகளுக்கு நியாயப்படி அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய உதவித்தொகை, அதாவது அந்த எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் நின்று போய்விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரே பயம், அவருடைய வருமானத்தை கொண்டு 2 பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் காலேஜில் அவருக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு தனக்கு திராணி இல்லை என்பதை உணர்ந்து நேரடியாக சபை கோடியாவது இந்த காரியத்தை சொல்லி பாஸ்டர் எப்படியாவது கத்தரினுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு வேண்டிய இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், கவர்மெண்ட்லேருந்து இப்போ நின்று போயிருக்க அந்த ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், இதற்காக தொடர்ந்து செதிங்கள் என்று சொல்லி எங்களிடத்திலே ஜெபிக்க சொல்லி அவரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இப்படி இருந்த வேளையில் சில மாதங்கள் ஆகியும் கூட அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் வராமல் போனதுனால பிள்ளைகளும் பயப்பட வாரி பிள்ளைகளும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரூபன் என்ற ஒரு மகன் ரொம்ப பயந்துட்டான். என்னவோ தெரியல அங்கிள், ஸ்காலர்ஷிப் வரவே இல்லை, ஒருவேளை காலேஜ் விட்டு நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னப்போ நான் அந்த சகோதரருக்கு அவரை பார்த்து சொன்னேன், பதர் பயப்படவே பயப்படாதீங்க, பாருங்க வேதம் என்ன சொல்கிறது, பாருங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருட நம்பிக்கை உண்டு. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அது என்னன்னா என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் இருக்க நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று சில மாதங்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரியதான கிருபையினால் அந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போன பிற்பாடு கூட கல்லூரியில் அவர்கள் எந்த விதமாக அதாவது நிறுத்தி இருத்தி வேலை வர வேண்டாம்லாம் சொல்லவே இல்லை, போய்கொண்டே இருந்தாங்க. தேவனுடைய கிருபையினாலே கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே திடீரென்று ஒரு செய்தி வந்தது. அந்த இளைய மகன் அவன் சபையில் ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளையாக கூட இருந்து கொண்டிருக்கான். அவனுக்கு வரவேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப் தொகை வரவேண்டிய அந்த தொகைக்கு மேலாக இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு அமௌண்ட்டோடு வந்து சேரவும் தொடர்ந்து அவன் படிக்கவும் கத்ததாமே கிருபை செய்தார். எனக்கு அருமையானே, நாம் கர்த்தருக்கு பெற்றோர்களாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதாவது நம்முடைய பிள்ளைங்க கட்டவங்களாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பயத்தின் நிமித்தமாக அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்கிறது. எனவே நாமும் பயந்து ஜீவிப்போம், நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயந்து வாழும்படி நாம் நடத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பயப்படுகிற பயத்தை நிமித்தமாய் ஒரு திட நம்பிக்கையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் கைவிடாமல் கர்த்தர் அவர்களையும் நன்மையினால் நிரப்பி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக அவர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, உமக்கு நாங்கள்தான் தேசி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஒரு நன்மையான சாட்சியை இன்றைக்கு சொல்லும்படியாக அப்படியே நாம மகிமைப்படும்படியாக பெருக்கிருமை செய்த தயவுக்காய் மக்க நன்றி. பெற்றோர்களாகிய நாங்கள் தொடர்ந்து உமக்கு பயந்து ஜெபிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. வேறடக்கலமாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் நாம் சபையிலே கூடி வந்து கர்த்தரை நாம் இன்னும் ஆராதிப்போம் பெரியமார்களே. தேங்க்யூ.